அதிகமாக தேவைப்படுவதும் இந்த மாணவர்களுக்கான சரியான திரைப்படங்கள் தான். இப்ப கூட நான் மாணவன் சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் அதே விஷயம் தான். இந்தியா 2020 இளைஞர்கள் அதிகம் வாழும் நாடாக இருக்கும். அந்த இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் உங்களை போல மாணவர்களாக இருப்பார்கள். உங்களை போன்ற மாணவர்களின் மனநிலை பொறுத்தே ஒரு தேசத்தின் வளர்ச்சி அமையும். அதனால வந்துட்டு மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பெரியவங்க நிறைய பேர் நிறைய தலைவர்கள் எல்லாத்தோட இது வழிகாட்டுதல் நிறைய இருக்கு. அதை சரியான வழியில் உட்கொண்டு ஆக்கப்பூர்வான வழிகளில் சிந்தித்தீர்களே ஆனால் இந்த நாடு கண்டிப்பாக 2027 மிக பெரும் வல்லரசாகும். நான் சொல்லல, யூஎன்டிபி 2017 ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அதாகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் நாயகன் வந்து இசையமைப்பாளர் சந்திரசேகர் தான். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஹீரோ அதாவது ரீல் லைஃபோ ரியல் லைஃபோ அப்பா கிட்ட ஆஃப் ஆயிடுது. வரப்போ ஒரு 5 நிமிஷம் லைட்டா போன் வந்து ஒன்ட்ட அப்படிங்கிறதுக்குள்ள என்னவானே சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அதாவது வரீங்களான்னு கேட்கல வந்துருன்னு சொல்லிட்டாரு. ஸோ தந்தை சொல்லி மதித்து வந்து விட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாம கடைசியாக மாற்றணும், டைரக்டர் சார் சொன்னாரு இந்த படத்துல விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு லீடா பண்றாரு அப்படின்னு. நான் யோசிச்சுட்டேன், இப்ப தான் முருகி ஹீரோவா பண்ணாரு. அதுக்கப்புறம் நல்ல திரைப்படம், இதோட பாடல்கள் இதோட லான்ச் பாக்குறப்பே தெரியுது. இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான திரைப்படம், மாணவர்களுக்கான திரைப்படம்னு இந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.